Good morning, students. Welcome to online class. Today we learn about Unit 4, Cell Biology. Topic: Plant Cell and Animal Cell Comparisons. So, if we talk about plant biology, plant cell animal cell comparison is a previous topic. So, what we are going to do is basic. Cells are fundamental life unit of life, so basic part. Unicellular organism, multicellular organism. Unicellular is single cell, multicellular is many number of cells. So, the organism is cell, tissue, organ, organ system, and organism. So, in the order, the organism is developed. Next, we learn about the plant and animal cell comparisons. தாவர மற்றும் விலங்கு செல்களுடைய ஒரு ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அதோடைய ஒப்புமையை நம்ம பார்க்குறப்போ Why do plant cells differ from animal cells? They differ from each other because they have to perform different functions. ஏன் அனிமல் செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது ஸோ அது எந்த விதத்தில் ஒன்று கொண்டு வித்தியாசப்படுது ஆனால் ஒன்று எந்த விதமான வித்தியாசமான வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் Now you know that there are main similarities between plant and animal cells. இப்போ நமக்கு பார்க்கும்போது அப்படின்னா ஒவ்வொன்று வெவ்வேறு விதமான பல வேறுபாடுகள் இருந்தாலும் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸில் ஒரு குறிப்பிட்ட வேலை பார்க்க நம்ம பார்த்தோம் லெட் அஸ் சி ஹவு தே டிஃபரன் ஃப்ரம் ஒன் அனதர் ஆஸ் இஸ் எ கிவன் ஸோ ஒன்று கொண்டு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க 62 த பிளான்ட் செல் அனிமல் செல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் செல் செகண்ட் ஒன் இஸ் அனிமல் செல்ஸ் ஸோ அனிமல் செல்ஸோடைய இன்னொரு க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 63 பேஜஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு அவுட்டர் கவர் லேயர் அது செல் வால் அனிமல் செல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் செல்லில் இருக்கும் அதுக்கு செல் வால் கிடையாது இதுக்கு செல் வால் இருக்கனால ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு இருக்குது அதனால் என்னென்னா பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பண்ணாலும் அமுக்குனாலும் என்னாகாது அமுங்காது போச்சுன்னா டேமேஜ் ஆகிடும் பட் அனிமல் செல்ஸ் அப்படி இல்லை நம்ம மேலேயே தோல்லி என்ன செய்யணும் அமுக்கிறோம் பிடிச்சோம் அழுத்தணும் அப்படின்னா அமுங்கிடும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும் பட் பிளான்ட் செல்ஸ் அப்படி கிடையாது அதனால் என்னது அதுக்கு செல்வால் இருக்குன்னா ரிஜிட் அண்ட் நேச்சர் அப்படிம்பாங்க அதாவது ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவு தன்மை இருக்கனால செல் என்ன செய்யாது அமுங்காது அது செல்வால் இருக்குது ஆனால் இப்போ அனிமல் செல்ஸில் செல்வால் கிடையாது மற்ற இதில் உள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறையா செல் ஆர்கனல் சொல்லக்கூடிய நுண்ணுறுப்புகள் ரெண்டுலேயுமே பொதுவாகவே இருக்கும் அடுத்து செகண்ட் ஒன் பிளான்ட் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரிய லார்ஜ் வாக்குவல் ஒரு முழுக்கலரில் தெரியுது இல்லையா அந்த லார்ஜ் வாக்குவல் கிட்டத்தட்ட 70% ஆக்குபைடு இந்த பிளான்ட் செல்ஸ் பட் அனிமல் செல்லில் மைன்யூட் பார்ட்டிகல் ஆஃப் த அனிமல் செல் அனிமல் செல் பண்ண சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக தான் இருக்கும் அந்த வாக்குவல்ஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து வே ஆஃப் செக்ரீஷன்ஸ் செக்ரிட்டரி அல்லது ஸ்வெட்டிங் இதெல்லாம் அதுக்கு ப்ராப்பராக அந்த ஆர்கன்ஸ் இருக்கிறனால அதுக்கு வாக்குவல்ஸ் தேவையில்லை அனிமல்ஸுக்கு பிளான்ட்ஸுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால அது வாக்குவல்ஸ் மூலமாக தான் தன்னுடைய வேஸ்ட்டை வெளியேற்றுது அதனால் வாக்குவல்ஸ் பெருசாக இருக்குது செகண்ட் பார்த்தீங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிக்மெண்ட்ஸ் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் குளோரோஃபில் இருக்கு இல்லையா அதனால் ஆனால் ஆப்சன்ட் எங்கே அனிமல் செல்ஸில் அது குளோரோஃபில் இருக்காது ஆப்சன்ஸு ஸோ அதனால் அது தேவையில்லை அதனால் இருக்காது இது ஒரு டிஃப்ரென்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல் சொல்லக்கூடிய ஒரு குச்சி செல் இருப்பாங்க இதில் குச்சி குச்சியாக இருக்கும் நீளமாக குச்சி குச்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா கீழே இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் ஸோ இதுதான் சென்ட்ரியோல் இது என்ன ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சொல்லி செல் டிவிஷன் அப்போ செல் பிரிதல் அப்போ இது தன்னுடைய வேலையை செய்யும் அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆகும் அதனால் இது அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும் பிளான்ட் செல்ஸில் இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் இல்லை தெரியும் செல்வால் குளோரோபிளாஸ்ட் லார்ஜ் வாக்குவல் இதை மெயினாக கொடுத்துருப்பாங்க இதில் அனிமல் செல்லில் பார்த்தோம்னா சென்ட்ரியோல் ஸ்மால் வாக்குவல்ஸ் அப்புறம் செல்வால் இருக்காது ஸோ இதுதான் இதனுடைய கம்பேரிசன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஹியூமன் செல்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் அதாவது செல்லில் தொடர்புடைய மனித செல்கள் செல்லோடு தொடர்புடைய மனித செல்கள் என்னென்ன இது இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்வேறு விதையான வகைகள் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஈச் டைப் ஆஃப் செல் ஸ்பெஷலைஸ்டு டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நம்ம உடம்புல
பல கட்டமாக என்னது செல்ஸ் இருக்குது, ஆனால் ஒவ்வொன்றும் எனது ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன் செல் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஷேப் சைஸ் அண்ட் மெனி ஹாவ் சம் காம்பனன்ஸ் விச் அதர் டைப் ஆஃப் செல்ஸ் டூ நாட் ஹாவ். அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி, அதாவது ஒன்றுக்கு ஒன்று இருந்தாலும் அதோடைய ஷேப் பார்த்தோன்னா வெவ்வேறு விதமான ஷேப், வடிவம், உருவளவு, அப்புறம் ஒன்றுக்கு ஒன்றான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹாவ் யூ லுக் அட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் நர்வ் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் இந்த இமேஜஸ். நம்ம அடுத்து நம்ம இதில் பார்க்கலாம். ரெட் நரம்பு செல் மட்டும் ரத்த செல்கள் பார்த்தோம்னா ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு விதமான வேறு விதமாக வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அவனுடைய ஃபங்க்ஷனும் வித்தியாசமாக இருக்கும். ஈவன் தோ தேர் ஆர் மெனி டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருந்தாலும் இன்னும் வேறு விதமான பல்வேறு விதமான செல்கள் அங்கே இருக்குது. தேர் ஆர் சம் காமனன்ஸ் காமன் ஆல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதில் இருக்குது. லெட் அஸ் லுக் அட் திஸ் கிஸ் நெக்ஸ்ட் செஷன். நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இன்சைடு த செல். செல்லுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? இன்சைடு எ செல் தெர் ஆர் மெனி டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு செல் ஆர்கனல்ஸ். செல்லுக்குள்ளே புள்ளி புள்ளி, அதாவது ரொம்ப பொடி பொடியாக இருக்கக்கூடிய செல் இருக்குல்ல, அது பேர் வந்து செல் ஆர்கனல். தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் நீட்ஸ் ஆஃப் த செல். தே ஒர்க் டு பிரிங் இன் ஃபுட் சப்ளைஸ், கெட் ரிச் இட் ஆஃப் வேஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரை ப்ரிப்பேர் ஆஃப் த செல் அண்ட் ஹெல்ப் டு க்ரோ அண்டு ரீப்ரொடியூஸ் ஈச் ஒன் ஹாஸ் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் டு ஃபார் த செல். அதாவது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள் வந்து செல்லுக்கு தேவையானவற்றை அளிக்கிறது. என்னென்ன அப்படின்னா உணவு சப்ளை, அதாவது உணவு கொடுக்கறது, அப்புறம் கழிவுகளை வெளியேற்றுறது, செல்லை பாதுகாக்கிறது மற்றும் அதை பழுதுபார்த்தல், அது போக எனது செல் வளர்ச்சி, அப்புறம் இனப்பெருக்கம், இது எல்லாமே அந்த செல்லு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈச் ஒன் ஹேஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் டு டூ ஃபார் த செல். அதாவது ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இஃப் எனி ஆஃப் த ஆர்கனல் ஸ்டாப் வித் த ஃபங்க்ஷன் த செல் இஸ் ப்ரோக்ராம்டு டு டு டை. அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்தாலும் அந்த வேலையை செய்யாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த செல் வந்து என்னது உடனடியாக இறந்து போயிடும் அப்படின்றது தான் இதோடைய இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், அதாவது செல்லோட அமைப்பு. ஆஸ் வி ஹாவ் மென்ஷன்டு பிஃபோர் ஆல் செல்ஸ் ஹாவ் சம் காமன் ஃபியூச்சர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ரக்சர்? தே ஆர் செல் மெம்பரேன், அடுத்து சைட்டோபிளாசம் அண்டு தேர்ட் நியூக்ளியஸ். அதாவது இன் மோஸ்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டைபிக்கல் பிளான்ட் அண்டு அனிமல் செல்ஸ் ஷோ ஃபாலோவிங் பெக்குலியரிட்டிஸ் அப்படின்னு. இப்போது செல் மெம்பரேனா செல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செல் தான் சொல்லக்கூடியது. அடுத்து சைட்டோபிளாசம், அதாவது செல்லுக்குள்ளே நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்து நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் பெரும்பாலும் யூனிசெல்லால் நியூக்ளியஸ் ஆப்சண்ட் அதெல்லாம் கிடையாது. நியூக்ளியஸ் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமே வழியே நியூக்ளியஸ் கிடையாது. ஆனால் யூகேரியாட்டிக் சொல்லக்கூடிய மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் நியூக்ளியஸுடைய ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ இந்த இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்பிக்கல் பிளான்ட், ஒவ்வொரு அதாவது இப்போ பிளான்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் என்னென்ன மாதிரியான இருக்குன்றது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரே இது ஃபஸ்ட்டு செல் மெம்பரேன் மட்டும் நம்ம பார்க்கலாம். செல் மெம்பரேன் த பவுண்டரி ஆஃப் அன் அனிமல் செல் இஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அண்ட் செல் மெம்பரேன். இப்போ நம்ம பிளான் செல் அனிமல் செல் டிஃபரன்ஷியேட் பார்த்தோம் இல்லையா, அதில் பிளான் செல்லுக்கு என்ன இருக்கும்? செல் வால். ஆனால் அனிமல் செல்லுக்கு செல் மெம்பரேன், அதாவது மெம்பரேன்னா அந்த உள்ள ப்ரோட்டோபிளாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்டாக என்ன சுற்றி ஒரு பேரியர் மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் செல் வால் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? செல் மெம்பரேன். அந்த செல் மெம்பரேன் தான் நம்ம இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். செல் வால் சப்போர்ட்டர் அண்டு ப்ரொடக்டர். அதாவது ஆல் அனிமல் அண்டு பிளான் செல்ஸ் ஆர் என்க்ளோஸ் ஆர் சரவுண்டட் பை எ செல் மெம்பரேன் அஸ் யூ லேர்ன்டு பிஃபோர். இப்போ எல்லா அனிமல் செல்லும் பிளான் செல்லை காட்டிலும் பிளான் செல் எல்லாம் என்ன இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அனிமல் செல்லை மட்டும் எனக்கு சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். ஹவ்எவர் அஸ் யூ மைட் ஹவ் நோட்டீஸ்டு ப்ரீவியஸ்லி தட் அனிமல் செல் ஆப்பன் ஹவ் ஒன் இர்ரெகுலர் ஷேப் வேறஸ் பிளான் செல் ஹவ் ஏ மச் மோர் ரெகுலர் அண்டு ரிச்சிட் ஷேப். நம்ம அனிமல் செல்லும் பிளான் செல்லும் கம்பேர் பண்ணும்போது அனிமல் செல் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப், அதாவது ஓவலாக இருக்கலாம், கொஞ்சம் சாஞ்சி கிராஸாக இருக்கலாம், கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அனிமல் செல் பிளான் செல் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சின்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மையோட ஒரே அளவாக ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.
பிளான்ட் செல் ஹாவ் ஒன் அடிஷனல் லேயர் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த அவுட்டர் சைட் ஆஃப் த செல் மெம்பரேன். அதாவது பிளான்ட் செல்ல எக்ஸ்ட்ரா லேயர் அந்த பிளான் செல்வாலில் இருக்கிறனால அதனால செல் மெம்பரேன் அவுட்டர் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலான ரெண்டு வால்ஸ் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஆஃப் த செல் வால். அது பேர் தான் செல்வால். தட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சப்போர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அது இருக்கிறனால என்னது சப்போர்ட்டாகவும் ஸ்டெபிலிட்டின்னு சொல்ல நிற அதாவது நிலைத்தன்மையோட அமுங்காமல் எப்படி என்னது டேமேஜ் ஆகும் அப்படியே இருக்குது. த செல் வால் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ். த மெயின் ஒன் பீயிங் செல்லுலோஸ். அந்த செல்வால் எதனால் ஆனால்னா பல்வேறு விதமான பொருள் ஆனாலும் குறிப்பாக அது செல்லுலோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாலானது. செல்லுலோஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த பிளான் செல். அந்த செல்லுலோஸு பிளான் செல்லுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. தீஸ் ஃபாலோஸ் ஆர் பிளான் டு ரிமைன் ரிஜிட் அண்டு அப்ரைட் ஈவன் இப் எரர்ஸ் டு கிரியேட் ஹைட்ஸ். அதாவது எவ்வளவு தூரம் அந்த பிளான்ட் வளர்ந்தாலும் அவருடைய ரிஜிட்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்புத்தன்மை என்னது மாறாமல் மேல் நோக்கி வளர வளர அது அந்த நிலைப்புத்தன்மை மாறாமல் இருக்குது. ஈச் செல் இஸ் இன்டர் கனெக்டட் வித் த நெய்பரிங் செல்ஸ் த்ரூ ஓப்பனிங் கால்டு பிளாஸ்மா டெஸ்மேட்டா. ஒவ்வொரு செல்களும் ஒன்றுக்கு ஒன்று எனது தொடர்புடையதாக இருக்குது. அந்த இடைவெளியில் சில சின்ன இடைவெளிகள் இருக்குது. அந்த ஒன்றுக்கு ஒன்று இடையில ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த ஓப்பனிங் பேர் பிளாஸ்மா டெஸ்மேட்டா. இப்போ நம்ம செல்வாலில் செல் மெம்பரின் பார்த்துருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த பிளான் செல் அனிமல்ஸுக்குல மேஜர் டிஃப்ரென்ஸு. பிளான்ஸில் என்ன விதமான செல்வாலில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதாவது செல்லுலோஸ் இருக்குது ஆனால் அனிமல் செல்ஸில் செல்வால் இல்லை. பிளாஸ்மா மெம்பரேன் அது ஒரு லேயராக கன்வெர்ட் ஆகி ஒரு ஷேப் அந்த ஒரு ஷேப்பில் நம்ம இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதோடக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அனதர் டாப்பிக்கோட ஸோ மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.